ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது மார்வல் ஸ்பைடர்மேன் சீசன் 1 எபிசோட் 19 ஸ்பைடர்மேன் ஐலாண்ட் பார்ட் 1. அப்படி மறைஞ்சு வந்தவன் என்ன கண்டுபிடிப்பியா மைல்ஸ் வந்து அந்த சூட்டை என்ன பண்ணுவான் நேரா மூத்தரசன் குள்ள போய் ட்ரெஸ் மாத்திடுவான். இருக்கலாம் ஆனா அப்படி எல்லாம் இருக்காது. நம்ம போய் அந்த மூதேவியை தேடுவோம் வேக வேகமா போவான். அப்ப நம்ம மைல்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான், எல்ல பிளாக்கி நான் அந்த சூட்ல கண்டுபிடிச்சிட்டேன், அது நேரா ஆஸ்கார்புக்கு தான் போகுது. வந்து சேர்ந்துடலன்னு ஸ்வையின்னு போவாங்க. அங்க அந்த மூதேவி எப்படியோ கம்ப்யூட்டரை நோண்டு நோண்டு நோண்டி ஒரு வழியா பாஸ்வேர்டை கிரியேட் போட்டு ஓபன் பண்ணிடுவான். அப்ப அவங்க அப்பனோட பழைய வீடியோ ஒண்ணு போட்டு பாப்பான
தொத்தி ஏரி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸ்பைடர்மேன் அந்த ஸ்டெல்த் மண்டையை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். எப்படியே மாத்தி மாத்தி ஒரே கூத்தாதான் இருக்கும். அப்ப அந்த ஸ்டெல்த் ஏரிய தனியா செவுத்துல ஒட்ட வச்சுட்டு எவனேல கொல்லணும்னு வெறி கொண்டு வருவான். அதுக்குள்ள குவென் வந்து அட்டாக் பண்ணுவா. என்னடா அவளுக்கு ஸ்பைடர் பவர் கிடைச்சிருச்சு, என்ன கொடுமையப்பா இது. இப்படி இவங்க சாக்கல பேசிட்டு இருக்கும் போது அவன் ஹேரிய தூக்கி கீழே வீசிடுவான். அடிங்கோக்கா மக்கா மூணு பேரும் பாஞ்சு போய் ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையை பார்த்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஹேரிய காப்பாத்திடுவாங்க. செஸ்ட் மிஸ் ஒரு நூல் மிஸ் ஆயிருச்சுன்னா ஹேரியோட பாடி டெட் பாடி. சரி காப்பாத்திருக்கானே கூப்பிட்டு வச்சு காப்பி டீ குடுப்பான்னு பார்த்தா அதே காப்பி கப்ப கழுவி கழுவி ஊத்துவான். இன்னைக்கு இவனை காப்பாத்தனால அதே மாதிரி அவங்க அப்பனை காப்பாத்திருக்கலாம்னு கேப்பான். கரெக்ட் தானே. ஹேரிய பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ஸ்பைடர் பவர் இருக்கோ அவங்க எல்லாம் ஜேக்கல சேர்ந்தவங்க. போடா முட்டா பையலேன்னு குவென் தான் எல்லா மேட்டரையும் எடுத்து சொல்லுவா. அன்னைக்கு ஸ்பைடியால ஏன் காப்பாத்த முடியல, ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு விலாவாரியா சொன்னவனதான் அப்பவும் நம்ப மாட்டான். ஆனா குவென் உர்றதா இல்ல, அவளும் விடாம இருப்பா. அன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு, அப்படி எல்லாம் நடந்துச்சு, இப்படி அப்படின்னு எப்படி எப்படியோ நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு வழி அவனை நார்மல் ஆக்கிடுவாங்க. ஆனா குவென்னுக்கு எப்படி இந்த ஸ்பைடி பவர் கிடைச்சதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வெடிச்சப்ப குவென் அங்க இருந்தா. ஒருவேளை அப்படி அவளுக்கு அந்த பவர் கிடைச்சிருக்குமோனு ஒரு டவுட். குவென் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டான், அவளை எந்த பூச்சியுமே கடிக்கல. அப்ப அந்த வெடிச்ச புகையை சுவாசிச்சதுனாலதான் அவளுக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கு. ஆனா அங்க ஹேரியோ இருந்தா அவனுக்கே அந்த பவர் கிடைக்கலன்னா அவன் மாஸ்க் போட்டிருந்தான். இப்ப அந்த புதுசா வந்திருக்கவனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு கண்டிப்பா ஹேரியோட உதவி தேவை. பண்றேன்மா, ஆனா மாஸ்க் போட்டுதான்டா பண்ணுவேன்பா. நீ மட்டும் இல்லடா, நாங்களும் அப்படிதான் சுத்துறோம். நான் நம்மள சொன்னங்க சைனா காரன் கண்டதை தின்னு நம்மள கைகளை வச்சு மாஸ்க் போட வச்சுட்டான் அண்ணா ரிப்பைய. சாரி, கதைக்குள்ள வருவோம். அந்த ஸ்டெல் ஸ்பைடி தப்பிச்சு போகும்போது அவன் துணி கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி அதுல இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சார்ஜ செல்போன் டவர்ல ஸ்கேன் பண்ணுவான். அப்படி பண்ணி கரெக்டா அந்த பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவான். இந்த ஐடியா நம்ம ஸ்பைடிக்கே வரல. இப்ப அந்த மூதேவி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில இருக்கானாமா, அதுவும் அங்க இருக்க லேப்ல ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் ஆட்டைய போட்டிருக்கான். கூடவே பாய்சன் ஆக்கிற கெமிக்கலையும் ஆட்டைய போட்டிருக்கான். இப்ப அவன் அதை மட்டும் யூஸ் பண்ணி காத்துல பரவ வச்சான். ஊரு மொத்தமும் மண்டேலா புரியல, மண்டைய போட்டுருவாங்க. அப்ப ஹேரி கால் பண்ணுவானா, நம்மளு ஸ்பைடர்மேன் நினைப்படியே பேசுவான். அவன் பீட்டர் என்னாச்சுன்னு கேட்டவனே நின்று போயிரும். நல்ல வேலை ஸ்பைடர்மேன் மாதிரி பேசி மாட்டி இருப்பான். செஸ்ட் மிஸ் வேற எதுக்கும் இல்ல, ஸ்பைடர்மேனால இவங்க ரெண்டுத்துக்குள்ளயும் பகையாயி பிரிஞ்சு போனாங்கல்ல, அந்த பழைய பகைய தூக்கி போட்டு புதிய ஃப்ரெண்ட்ஷிப்ப புதுப்பிக்க கால் பண்ணானாமா. பீட்டருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிரும். ஒரு வழி அவனே ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவானுங்களா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தண்ணிக்கு நடுவுல தானே இருக்கும், அவ்வளவு தூரம் குவென்னாலாம் வெப்பிட முடியாதும்பா. ஆட நாங்க பாத்துக்கிறோம்னு அவளை புடிச்சுட்டு குச்சிருவானுங்க, ஏன்னா இவனாலதான் பறக்க முடியுமே. வெப்பிலேயே ரெக்கைய வச்சிருக்கானுங்க, அப்படியே ஜொயின்னு போவாங்க. அவன் ஜிஞ்சீரா நத்திய நோண்டிட்டு இருப்பானே, குவென் போய் அவ ஸ்டைல பொழந்து கட்டிட்டு இருப்பா, டப்புன்னு மறைஞ்சு போயிருவான். என்ன குவென் வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூதேவி டைமரை ஆன் பண்ணி விட்டுட்டான். சோ மைல்ஸ் அதை ஸ்டாப் பண்ற வேலையை பாப்பான். அது வரைக்கும் ஸ்பைடியும் குவென்னு மாத்தி மாத்தி அடி வாங்குவாங்க, ஏன்னா அவன் தான் ஸ்டெல்த் மோல்ல இருக்கானே. அப்படியே மாறி 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 ரெண்டு பேரும் அடிக்க ட்ரை பண்ணி மாங்க மாங்கன்னு அடிதான் வாங்குவாங்க. அப்போ குவென் ஸ்பைடி அடி வாங்க விட்டுட்டு அவ போய் என்னாச்சு ஏதாச்சும் பாப்பா, மைல்ஸ் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ண முடியலன்னு சொல்லிடுவான். என்ன பயங்கரமா என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமா, அதுதான் நமக்கு குவென்னுக்கு கை வந்த காலையாச்சே. சோ அவனை அனுப்பி விட்டுட்டு இவ உட்காந்து நோண்டிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் ஈஸி தான் நினைச்சிட்டு நோண்டுவா, ஆனா போக போக நம்ப கஷ்டமாயிரும். இங்க இவனு ரெண்டு பேரும் சண்டை போடுறேங்கிற பேர்ல மண்டத்தையே அடி வாங்குவானுங்க. அப்புறம் இங்க குவென் கையில கிடைச்ச பட்டன்ல அமுக்கு அமுக்கு நமுக்கி என்னென்னமோ பண்ணி கண்டமேனிக்கு நோண்டி அவரு வழியா கடைசி 3-2-1 போது ஸ்டாப் ஆயிரும். ஒரு வழியா எஸ்கேப். நெக்ஸ்ட் என்ன, மூணு பேரும் சேர்ந்து அந்த ஸ்டெல் ஸ்பைடரை போட்டு வெளி வெளியே வெளுப்பாங்க. ஆறு வழியா அந்த மூதேவி மட்டை சரின்ட்டு அப்படியே வெப்ப போட்டு லாக் பண்ணி யாரா அந்த பன்னாடப்பையன்னு செக் பண்ண போனா திடீர்னு பெரிய சைஸ் ஸ்பைடரா மாறிடுவான். அதை பார்த்தே நம்ம ஆளுங்க ஆடி போயிருவானுங்க. அதோட விட்டா பரவாயில்லையே, அங்க பேச்சாம போயிட்டு இருந்த ஹெலிகாப்டர் வெப்பிட்டு இழுத்து அதை டேமேஜ் பண்ணி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிரும். நம்ம ஆளுங்க எப்படியா அதுல இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சு காப்பாத்திடுவாங்க. அப்படியே கட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் ஒன்னா வருவாங்க. ஹாரியும் குவென்னும் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி பீட்டருக்கு சொல்லுவாங்க. இப்போ பீட்டர் ஸ்பைடின்னு மைல்ஸுக்கு தெரியும், மைல்ஸ் ஸ்பைடின்னு குவென்னுக்கு தெரியும், குவென்னு ஸ்பைடின்னு ஹாரிக்கு தெரியும். ஆனா பீட்டர் தான் ஸ்பைடின்னு ஹாரிக்கும் தெரியாது, குவென்னுக்கும் தெரியாது. இப்ப என்னன்னா குவென்னு மூஞ்ச கவர் பண்ணாம தானே ஸ்பைடர்களா போய் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணா, அதனால டிவி மீடியா ஃபுல்லா செம ஃபேமஸ் ஆயிருவா. ஒரே ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. இதை பார்த்த மைல்ஸுக்கு நம்ப காண்டாயி, ஏன்டா நம்மளும் சீக்கிரட்டா தான் வச்சுக்கணுமா கேப்பான். ஆமா, வாய திறந்து வாயிலேயே மிதிப்பேன்பா. இங்க குவென் ஆட்டோகிராஃப் போட்டுட்டு இருப்பா, கூட்டம் அதிகமாகுமா. அப்ப என்னவும் கீழே இருக்க டிரைனேஜ் கம்பி வெயிட் தாங்க முடியாம பட்டாலும் உடஞ்சு அந்த கூட்டமே உள்ள விழும். குவென் வெப்ப விட்டு காப்பாத்துவா அவ ஸ்பைடர் கேளு. ஆனா அவசரத்துல மைல்ஸும் பீட்டரும் வெப்ப விட்டு காப்பாத்திடுவாங்க, அவ்வளவுதான். இதை பார்த்த ஹாரி செம காண்டாயிருவான். பின்ன இவன் வெப்ப விட்டு காப்பாத்துறானா, அப்ப நீ தான் ஸ்பைடர் மேனா, அட பாவி பயலே என்ன ஏமாத்திட்டியாடான்னு கேப்பான். அட இல்லப்பா, நானும் குவென் மாதிரியே ஸ்பைடர் வைரஸால பாதிக்கப்பட்டிருப்பேன்னு சமாளிக்க பாப்பான். எப்படி நம்புவான், போன எபிசோட்ல அந்த இடம் பிளாஸ்ட் ஆகும் போது பீட்டர் அங்க இல்லவே இல்ல, அப்புறம் எப்படி இந்த பவர் கிடைச்சிருக்கும். அப்பதான் சுத்தி முத்தி பாப்பாங்க, எல்லாருமே வெப்பிட்டு வேலையை பாப்பாங்க, அவ்வளவுதான். அதை பார்த்தவனே நம்மளுக்கு சாக்காயிரும். அப்படின்னா அந்த ஸ்பைடர் வைரஸ் காத்துல பரவி இருக்கு. இப்படி ஒரு சஸ்பென்ஸோட இந்த
எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.